வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்யூமேவோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு 8 படிகளை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். முதல்ல ரெஸ்யூமேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதை விட எப்போ ப்ரிப்பேர் பண்ணுன்றது முக்கியம். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் ஆண்டில் காலேஜ் அடி எடுத்து வச்ச உடனே ரெஸ்யூமேக்கான ஒர்க்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். மென்டல் ப்ரிப்பரேஷன் இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் சில ஸ்கில்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் அக்யூமுலேட் பண்ண பண்ண அதை ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் இயர் போன உடனே அதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வாங்க. தேர்ட் இயர் போகும்பொழுது பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், அதில் நீங்கள் அட்டன் பண்ணணும். முக்கியமாக 5th செமஸ்டர்லேயே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ முதல் விஷயம் வந்து ஒரு ரெஸ்யூமில் என்ன இருக்கணும்னா, ஹெட்டர், அதாவது உங்களோட பெயர், உங்களுடைய முகவரி. நீங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்னு பெரிய அவசியமும் கிடையாது. ஆனால் உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலும் கொடுத்தா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுக்கலாம். சில ரெஸ்யூமே ஹெட்டரில் வந்து உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் வைக்கணும்னா வைக்கலாம். இல்லை உங்களுக்கு அது அவசியப்படலைன்னா உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல், இது இருந்தாலே போதும். திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இது முதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மரி மாதிரி, ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் என்ன மாதிரி ஜாப் வந்து விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதே போல் உங்களுடைய திறமை எதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டேட்டா அனாலிசிஸ் தெரியும், எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி, அதாவது உங்கள் ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களை பற்றி ஒரு சம்மரி நீங்கள் எழுதணும். அது வந்து ஒரு 2-3 வரிகள் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் போக போகிற கம்பெனிக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, பிரிட்ஜ் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம சம்மரின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து கரியர் அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம், இல்லை சம்மரின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ரெஸ்யூமேவுடைய ரெண்டாவது படியில் இருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த எஜுகேஷன் முன்னாடி வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸு, ப்ரோக்ராம் அட்டைன், இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது வந்து அந்த கரியர் அப்ஜெக்டிவ் ஆர் சம்மரி இருக்கட்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில்ஸ். நீங்கள் இதை பாயிண்ட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணுறதை விட, எனக்கு வந்து டாலி தெரியும், எனக்கு எக்ஸல் தெரியும் அப்படின்றத விட, அதுக்கு சர்டிஃபிகேஷனில் ஏதாவது மார்க் எடுத்துருக்கீங்களா, அது எந்த இடத்துல பண்ணீங்க, எப்போ பண்ணீங்க, இந்த மாதிரி டிஸ்கிரைப்டாக இருக்கணும், கிளியராக போட்டிருக்கணும். ஸோ இப்போ இங்கே மூணாவது இடத்துல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கிற ஸ்கில்லு, அதுக்கப்புறம் நான் டெக்னிக்கல் ஸ்கில் எதுவாக வேணா இருக்கட்டும், இந்த விஷயங்களை வந்து நீங்கள் படிப்படியாக மூணாவது இடத்துல நீங்கள் சொல்லலாம். ஸோ அது ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஏன்னா நான் சொல்கிறேன், டெய்லர் பண்ணணும் ஒரு ஒரு ரெஸ்யூமேவையும். எந்த ஒரு ரெஸ்யூமேவும் வந்து யூனிவர்சல் கிடையாது. நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமே இருக்கணும். வேறு ஒரு கம்பெனி ட்ரை பண்ணுறீங்கன்னா வேறு டெசிக்னேஷன் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ அப்போ மூணாவது ஸ்கில் அப்படின்னும் பொழுது, நீங்கள் போக போகிற ஜாபுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஸ்கில் செட் என்னவோ அதை வந்து லிஸ்ட் பண்ணி, அது எப்போ முடிச்சிங்க, ஏதாவது மார்க் ஸ்கோர் பண்ணிங்களா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மூணாவது படிவில் நீங்கள் வைக்கணும். நாலாவது என்ன கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ். சார் இப்போ தான் சார் ஃப்ரெஷர், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது? இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பண்ணணும். எப்படியோ நீங்கள் கடைசி ஆண்டில் இருக்கும்போது ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். இப்போ நீங்கள் சிஏ படிக்கிறீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் போகிறீங்கன்னா அதை கூட எக்ஸ்பீரியன்ஸை காட்டலாம். எக்ஸ்பீரியன்ஸை காட்டும் பொழுது அது கூடவே அச்சீவ்மெண்ட்டையும் நீங்கள் சேர்த்து போடணும். அதாவது அந்த வேலையில் நீங்கள் ஏதாவது சாதிச்சுருக்கீங்களா, அந்த குறுகிய நேரத்தில் ஒரு 2-3 இன்டர்ன்ஷிப்பில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, அது அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், இல்லை டீம் கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாலாவது படியில் நீங்கள் வைக்கணும். ஸோ ரெஸ்யூமேவை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கும்பொழுதே அது வந்து அழகாக ஒரு கோன் ஷேப்பில் இருக்கணும். உங்களுடைய பேர், முகவரி இதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதுக்காக, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எதற்காக வந்திருக்கீங்கன்ற சம்மரி இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் செட்டை லிஸ்ட் பண்ணியிருக்கணும். இட் வில் பி ஈஸி ஃபார் த ரெக்ரூட்டர் டு சி. 1000 ரெஸ்யூமே வரும்பொழுது உங்கள் ரெஸ்யூமே வந்து தனித்துவமாக இருக்கும். எது வந்து முக்கியமான விஷயங்களோ அதை ரொம்ப நீங்கள் மேலே வைக்கணும். அதே மாதிரி அனுபவம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது கூடவே நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணது, ஏதாவது மேஜர் பார்ட்டிசிபேஷன், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நாலாவது படியில் வைக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களோட எடுக்கேஷனை வைக்கணும். ஸோ எடுகேஷன் அப்படின்னும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, இந்த 10th அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் 12th கிளாஸில், அதுக்கப்புறம் காலேஜ், முதல்ல காலேஜ் டீட்டெயில்ஸ் போடுங்க, அதுக்கு கீழே வந்து 12th கிளாஸ். இன்ஃபேக்ட் 12th கிளாஸ் கூட போடணும்னு பெரிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ காலேஜ் வைக்கிறீங்கன்னா உங்களோட சிஜிபிஏ, உங்களோட கோர் சிஜிபிஏவாக இருக்கட்டும், இல்லை ஓவரால் சிஜிபிஏ, அதை வந்து முக்கியமாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மேலே ஒரு ஸ்டாக் போட்டுக்கலாம், 5th செமஸ்டர் இல்லை 6th செமஸ்டர் படிக்கிறீங்கன்னா.
அதே மாதிரி ஸ்கூலில் வந்து உங்களுடைய ஓவரால் டோட்டலாக பர்சன்டேஜ் நீங்கள் போட்டு வைக்கலாம். இட் டாக்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி. அது அந்த எஜுகேஷன்லேயே கூட நீங்கள் ஏதாவது சென்டம் எடுத்துருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேப்பரில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை லைட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதலாம். நாட் அ பேட் வாட் வி கால் இஸ் அன் அட்வைஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்கூலு காலேஜில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச விஷயம், சென்டம் எடுத்தது, ஏதாவது அது ரிலேட்டடாக ஒரு காம்படிஷனில் வின் பண்ணி, அந்த மாதிரி எஜுகேஷன் ஓரியன்டாக, இல்லை ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷனில் வந்து ஏதாவது நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஏதாவது ஒரு வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எஜுகேஷன்லேயே போடணுன்னா கூட நீங்கள் போடலாம். அடுத்து கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். சார் அதான் மேலேயே ஸ்கில்ஸ் வந்துச்சு இல்லையா. இப்போ கீழே இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லை வந்து முக்கியமாக சாஃப்ட்வேர் ஓரியன்டாக நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரியும், அது அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருந்ததுன்னா ஒன்று இல்லை ரெண்டு இருந்ததுன்னா பண்ணுங்க. மேலே இருக்கிற ஸ்கில் வந்து இட் கேன் பி நான் டெக்னிக்கல் ஆல்சோ, அண்ட் இட் கேன் பி சம்டைம் லைக் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் மேலே போட்டுக்கோங்க. கீழே கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து எனக்கு இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் தெரியும், எனக்கு ERP தெரியும், எனக்கு SAP தெரியும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணலாம். இதை நான் டெக்னிக்கல் ஸ்கில்லாக சொல்கிறேன். இல்லை இதை நீங்கள் மேலேயே ஸ்கில்லோட சேர்த்து தெரியப்படுத்துறீங்கன்னா அதுவும் ஃபைன் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த ஒரு ரெஸ்யூமேவே வந்து யூனிவர்சல் கிடையாது. நான் முன்னே சொன்ன மாதிரி இட் ஷுட் பி டெய்லர்டு. எல்லா கண்டென்ட்டுமே டெய்லர் ஃபிட்டாக தான் இருக்கணும். ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணணும். இது கொஞ்சம் காலம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் சில நேரங்களில் வந்து நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஏன்னா சும்மா மாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு சிஸ்டமில் ஃபோல்டர் மாதிரி போட்டு, எந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு, அந்த கம்பெனிக்கு இந்த டேட்டில் போட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு காமன் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு இந்த கம்பெனியில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், அந்த ரெஸ்யூமை அப்டேட் பண்ணி அதை ஒரு ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனா மறந்துடும். அதே மாதிரி பெரிய அளவுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல, நீங்கள்லாம் யூஜி ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்க போகிறீங்க, இப்போ ரெஸ்யூமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்க. ஸோ அப்போ பெரிய அளவுக்கு வந்து டெய்லர் ஃபிட் அப்படின்றது பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது, சின்ன சின்ன சேஞ்சஸ், மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் கடைசி விஷயமா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமே அப்படின்றது வந்து அந்த ஒரு ப்ராப்பரான ஃபார்மெட்டில் இருக்கணும், கொஞ்சம் பார்க்கும்போது ப்ளசண்ட்டாக இருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி கலர் வைக்கிறதோ, இல்லை வந்து இஷ்டத்துக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டு வைக்கிறதோ, கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ஃபாண்ட்டு, டைம்ஸ் மாதிரி ஃபாண்ட்டு, இல்லைனா வந்து மைக்ரோசாஃப்டில் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் எடுத்துகிட்டு அதை கடைசி வரைக்கும் போடுறது, இந்த மாதிரி ஒரு காமன் ஃபாண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹெட்டிங்ஸை போல்டில் வைங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அந்த 8th பாயிண்ட் ஃபார்மெட்டிங் கூடவே ப்ரூஃப் ரீடு ஒரு வாட்டி ஃபுல்லாக படிங்க, ஒரு ஒரு வார்த்தையாக படிங்க, ஏன்னா எங்கேயாவது வந்து மிஸ்டேக் ஆகும். ஐஃபனில் ஆரம்பித்து புள்ளியிலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமட்டிக்கல் எரர்ஸ், பஞ்சுவேஷன் எரர்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்து ப்ராப்பராக இருக்கும். நல்ல கைடன்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் MS-லே வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூமே ஃபார்மெட்ஸ் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணி அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலே கூட நீங்கள் டெய்லர் ஃபிட்டு பண்ணலாம். ஆனால் இந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து நான் ரொம்ப சர்ச் பண்ணி ஃபைனலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண ஒரு ஆர்டர், ஏன்னா எல்லாருமே வந்து பண்ணுற காமன் எரர். இன்ஃபேக்ட் நான் என்னோடய டைமில் பண்ணதும் சரி, இப்போ இருக்கிற ரெஸ்யூமேவும் சரி, நான் நிறைய ரெஸ்யூமேஸ் பார்த்துருக்கேன், எல்லாருமே வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸை மேலே வச்சுட்டு பேசிக் டீட்டெயில்ஸை கீழே வச்சுக்கோங்க அப்படின்றத என்னுடைய முதன்மையான நோக்கமாக இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூமேவை அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணுங்கள். நான் என்னோடய மெயில் ஐடி இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இன்ஃபேக்ட் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா உங்கள் ரெஸ்யூமேவை அதை அனுப்புங்க, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்லை ப்ரூஃப் ரீட் பண்ணணும்னா நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.